திராவிட இயக்க பற்றாளர்களுக்கு, திமுகவை சார்ந்தவர்களுக்கு எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது. எல்லா மொழிகளையும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். எப்போ எதிர்ப்பை காட்டுவோம்னா, ஒரு மொழி நம் மீது வலிந்து திணிக்கப்படும் பொழுதுதான் நாம் எதிர்ப்பை காட்டுவோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு இப்படி சூழல் இருக்கணும், அமைதி இருக்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல உட்காந்தா வரும், அதெல்லாம் கிடையாது. தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு திருமணமான பெண்ணிற்கு திருமண உறவிலே அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை என்றால் இன்னொரு உறவை தேடிக்கொள்வதற்கு அனைத்து உரிமையும் இருக்கின்றது. அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு பெரியார்கிட்ட கேட்குறாரு, அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் இரவுக்கு என்னோடு நீங்கள் மணியம்மையாரை அனுப்ப முடியும்? இந்த நீங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடு, ஒரு கட்டற்ற ஒரு வெளியில் இருப்பாங்க. வனப்பேச்சுக்கெலாம் கட்டடம் கூட கிடையாது. அப்போ இதில் எனக்கு மிகுந்த ஏன் KNEEன்னு இருக்குது, நம்ம கினீன்னு சொல்லாமல் நீன்னு சொல்கிறோம். ஏன் KNIFE இருக்குது, ஏன் நைஃப்னு சொல்லாமல் நைஃப்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமான குழப்பங்கள். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பெண் அப்படின்னாலே அது ஒரு அழகின் குறியீடு, அழகியலின் குறியீடு. அழகின் குறியீடு என்பதை விட அழகியலின் குறியீடு. ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்பது அவளுடைய சுயமரியாதைக்குரிய விஷயம். ஒரு பெண் ஆற்றலோடு, அறிவோடு, அன்போடு அழகாகவும் இருக்கிறாள் என்பதுதான் இயற்கை ஒரு பெண்ணுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் வரம். அந்த வரத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண். பெயர் தமிழச்சி தங்கபாண்டியன். அவர்தான் இன்றைக்கு நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர். வணக்கம் அக்கா. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் என்னுடைய அன்பான தங்கைக்கு. வணக்கம் விகடன் வாசகர்களுக்கும். வணக்கம். நன்றி அக்கா. உங்களிடத்துல எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர் இல்லையா? ஆனால் உங்கள் பேர் தமிழச்சி, அது எப்படி? அதுக்கு முழுக்க முழுக்க இந்த திராவிட இயக்க பின்புலத்தையும், அம்மாவும் அப்பாவும் ஆசிரியராக இருந்து ஒரு ஆசிரிய பெற்றோரின் மகளாக என்னை வளர்த்த தமிழ் இலக்கிய சூழல், இதை தான் காரணமாக சொல்ல முடியும். தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடி ஒரு மல்லாங்கினருங்கிற கரிசல் கிராமத்தில் நான் பிறந்தேன். அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்களோட தமிழோட வளர்ந்தவங்க. மிக குறிப்பாக தந்தை பெரியார் மீது மிகப்பெரிய பற்றுதல் கொண்டவர் அப்பா. அப்போது தமிழ், ஒரு தமிழ் பொண்ணாக தமிழை தாய்மொழியாக பேசுகின்றதில் பெருமையுடைய ஒரு பெண், இத்தனையும் கலந்த அந்த சூழலில் வளர்ந்த நான், பிற்பாடு எழுதுவதற்கு என்று நமக்கு என்று ஒரு புனைப்பெயர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான், அவர் கைதாகி சிறையில் இருந்த பொழுது எழுதுகோளை எடு தலைவான்னு ஒரு கவிதை எழுதினேன். சரி, அந்த கவிதையை ஒரு புனைப்பெயரில் போடலாம் சரி அப்படின்னு அவர் தான் தமிழச்சி அப்படிங்கிற பெயரை முதல்ல எனக்கு வச்சிருவேன். அது ஒரு கிராமத்து தமிழ் பொண்ணு. சரி, நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் தமிழச்சின்னு வச்சுருக்கீங்க, அப்போ நாங்கள்லாம் தமிழச்சி கிடையாதா? தமிழ்நாட்டில் பிறந்தவங்கள்லாம் தாராளமாக வச்சுக்கோங்க. இட் டசன்ட் ஹாவ் எனி ஃபண்டமெண்டல் ஆர் ஃபெனட்டிக் ஷேடுன்னுட்டு ஒரு கிராமத்து தமிழ் பொண்ணு. சரி, அந்த தமிழ் அடையாளத்துக்காக அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணுங்கிறப்ப தலைவர் அருமையாக தமிழச்சினார். அரசியலுக்கு என்னை இளைஞரணி மாநாட்டில் கொடியேற்ற வைக்கும்பொழுது தந்தையினுடைய பெயரையும் சேர்த்து தமிழச்சி தங்கபாண்டியன் ஆக்கினார். ஓ, உங்களுடைய இயற்பெயர் சுமதி. சுமதி சுமதி இருக்காங்க, அது அப்பா வச்சிருந்தான். ஓ, இப்போ நீங்கள் தமிழ் மரபு சார்ந்து இந்த பெயரை நீங்கள் ரொம்ப பெருமையுடன் அதை நீங்கள் தாங்கி இருக்கிறீங்க. ஆங்கிலத்தின் மீது உங்களுக்கான ஆளுமை எப்போ வந்தது? அது பள்ளி படிப்புலேருந்துன்னு சொல்லலாம். நான் மல்லாங்கனருங்கிற கிராமத்துக்குள்ள தமிழ் சூழலில் இருக்கின்ற பொழுது, இப்போ என்கிட்ட எல்லாருமே சொல்கிற விஷயம், வீட்டில் நீங்கள்லாம் உருது பேசுகிறீங்க, தமிழின் மீது எப்படி ஒரு ஆளுமை இருந்ததுன்னா, எனக்கு அது சரியாக பதில் சொல்கிறதுக்கான விஷயங்கள் எனக்கு பிடிப்பட்டதே கிடையாது. ஏன்னா மொழி அப்படிங்கிறது எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம தாய்மொழின்னு நான் தமிழில் தான் சிந்திக்கிறேன். நீங்க எப்படி சிந்திக்கிறது அந்த ஆங்கிலத்தின் மீது உங்களுக்கான பற்று அந்த சூழல் எப்படி அமைஞ்சது? சூழல் வந்து என்னுடைய பள்ளி பருவ வாழ்க்கை தான் சொல்லணும். விருதுநகரில் இருக்கிற சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில தான் ஸ்கூலிங் பண்ணேன். சரி, அந்த பள்ளி வந்து எல்லா விதமான மொழிகளிலும் ஆளுமை மிக்க ஒரு மாணவிகளை உருவாக்க வேண்டும்ங்கிற முனைப்போடு செயல்பட்ட பள்ளி. எனக்கு நாடகத்துல, நாட்டியத்துல, பேச்சு திறமையில எல்லா வகையிலும் என்னை உருவாக்கிய பள்ளி அந்த பள்ளி தான். அப்ப அந்த பள்ளியில நீங்க ஆங்கில இலக்கியம் சார்ந்த, அப்பெல்லாம் நாங்க படிக்கிறப்ப நான் டீட்டெயில்னு ஒண்ணு உண்டு, ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி எல்லாம், அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறப்போ அந்த இலக்கியத்தின் மீது ஒரு மிகப்பெரிய காதல் உண்டாகுது. அப்ப அது சார்ந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப தந்தையும் அதைத்தான் சொன்னார். திராவிட இயக்க பற்றாளர்களுக்கு, திமுகவை சார்ந்தவர்களுக்கு எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது. எல்லா மொழிகளையும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். எப்போ எதிர்ப்பை காட்டுவோம்னா, ஒரு மொழி நம் மீது வலிந்து திணிக்கப்படும் பொழுதுதான் நாம் எதிர்ப்பை காட்டுவோம். அப்படி வந்து கற்றுக்க ஆரம்பிச்சது தான் ஆங்கிலம். நான் 1ஆப்பையும் 3ஆப்பையும் மல்லாங்கிணறு ஸ்கூலில் படிக்கிறேன். டபுள் ப்ரமோஷன், 1st to 3rd, 3rd to 5th. 5வது வகுப்புல இருந்து ஆங்கில வழியில் கல்வி, த்ரூ இங்கிலீஷ் மீடியம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அது அப்படி ஆங்கில மொழி மீது, ஆங்கிலத்தில் உலக இலக்கியங்களை கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு, மொழிபெயர்ப்பு இலக்கியம், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆங்கில இலக்கியம் ஒரு பேஸாக அதில் வந்து நம்ம வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும், அந்த அளவுக்கு அந்த மொழியில் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. நீங்கள் வந்து ஆங்கிலம் அப்படின்னு போனாலே சாதாரணமாக பார்க்கும் பொழுதே அவர்களுடைய வெளிப்பாடுகள் முழுக்க முழுக்க வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய பேட்டியிலேயே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு மொழி நம் மீது திணிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அது தன்னுடைய உணவு முறை, தன்னுடைய உடை, தன்னுடைய சிந்தனை ஆற்றல் எல்லாத்தையும் வந்து அந்த மொழியின் மூலமாக நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்ற பொழுது அதை ஒரு அறிவாக கற்றுக்கொள்வது என்பது வேறு, அதை ஒரு பண்பாட்டு ரீதியாக உள்வாங்குவது என்பது வேறு என்பதற்காக தான் அரசியலில் இவ்வளவு சிரமங்கள் நமக்கு மொழி ரீதியாக இருக்குது. இப்போ ஆங்கிலத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டாலும் தமிழச்சி தங்கபாண்டியன் அப்படிங்கிறவங்க வந்து தன்னை நிறுத்தி கொள்வது என்பது முழுமையா இந்த மாதிரியான ஒரு உடை, இந்த மாதிரியான ஒரு ஆபரணங்கள், இதை தான் நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஆங்கிலம் ரீதியான அந்த மேற்கத்திய கலாச்சார உடை மற்ற விஷயங்களை உங்களை நிறுத்திக்கணும் என்று ஏன் தோன்றவில்லை? அது ஒரு அரசியல் நிலைப்பாடு தான். ஓ, ஏன்னா லார்ட் மெக்காலே ஆங்கில வழி கல்வியை இந்தியாவில் கொண்டு வரப்ப சொன்ன வாசகம் ரொம்ப முக்கியமான வாசகம். அவர் சொல்றாரு, நிறத்தாலும் குருதியாலும் இந்தியர்களாக இருப்பவர்களே, அறிவாலும் உணர்வாலும் ஆகிருதியாலும் ஆங்கிலேயர்களாக மாற்ற வேண்டியதுதான் எங்களுடைய முக்கியமான இந்த கல்வியினுடைய நோக்கம். ஆனால் அதற்கு அப்படியே எதிர்த்து செயல பயணிக்கிறவனா ஆன்டி கலோனியல், நம்மெல்லாம் வந்து நம் மீது திணிக்கப்பட்ட அந்த பண்பாட்டிற்கு எதிராக 3000 ஆண்டு பழமை சிறப்பு மிக்க, செறிவு மிக்க இலக்கியத்தை கொண்ட தமிழர்தம் கலாச்சார பண்பாட்டை, அவருடைய இலக்கியத்தை, அவருடைய எல்லாவற்றையும் முன்னிறுத்துவது தான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, ஒரு 3ஆம் உலக காலனிய பிரஜையாக. அப்போ இப்போ நீங்கள் தமிழில் எழுதுறது, தமிழில் பேசுறது, தமிழில் தான் தொடர்ந்து செயல்படுவது, தமிழ் அடையாளத்தை முன்னெடுப்பது என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடு. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு கூகி வான்தியாகோ வந்து ஆங்கிலத்திலே எழுதிட்டு இருந்த எழுத்தாளர் தான். பல வருடங்களுக்கு முன்பாக அவர் அறிவிக்கின்றார், நான் இனி ஆங்கிலத்தில் எழுதப் போவதில்லை, என்னுடைய சொந்த இனக்குழு மொழிக்கு திரும்புகின்றேன். தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுவரையிலும் நம் மீது செலுத்தப்பட்ட ஆதிக்கத்தை உடைத்து எறிந்து அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக நம் மண், நம்முடைய உணவு, நம்முடைய மொழி, நம்முடைய இலக்கியம், நம் மக்களுடைய அனைத்து வாழ்க்கையையும் பதிவு பண்ணுவது தான் பின்னவினத்துவ ஒரு பின்காலனிய 3ஆம் உலகத்தினுடைய ஒரு பிரஜையினுடைய முக்கியமான கடமை. ஒரு எழுத்தாளராக, ஒரு சாதாரண பிரஜையாக அது ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஆங்கிலத்திலேயே எல்லாத்தையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா, பேசுனீங்கன்னா ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும். சரி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் பல மேடைகளில் அதை தான் நான் சொல்வேன். இப்போ கவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையது கவிதை. உங்களுடைய அந்த பிரதேசத்தன்மையை அடகு வைத்து ஒரு சர்வதேச அளவிலான அங்கீகாரம் உங்களுக்கு வரும் என்றால் அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய கிரியேட்டிவிட்டி அனைத்தும் என் தாய்மொழியில தான் இருக்கும். I write most of my critical essays, OPD, opinion pieces, all in English. That's why I அது அந்தந்த மக்களுக்கான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகின்ற மொழி என்ற அளவில் நாம் மரியாதையும் அதன் மீது காதலும் வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆங்கிலத்தை நான் ஐரணின்னு சொல்வேன். இப்போ நான் ரொம்ப எம்பவர்டாக எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற பெண்ணாக என்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக சர்வதேச மேடையிலே வைக்கும் பொழுது என்னுடைய கருவியாக ஊடகமாக ஆங்கிலம்தான் பயன்படுகிறது. ஆனால் அந்த கருவியை வைத்துத்தான் அந்த செயல்பாட்டை நான் எதிர்க்கின்றேன். That is the irony. ஆங்கில வழி கல்வி கொடுத்த அந்த ஒரு முனைப்போடு நான் அதற்கு எதிராக என்னுடைய அரசியலை முன்வைக்கின்றேன். நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அதுக்குள்ள நீங்கள் போகும் பொழுது அது ஏன் நீங்கள் தமிழ் வழி கல்வியாக அதை எடுக்காமல் ஆங்கில வழி உள்ளாக நீங்க போகணும்னு நீங்க நிறைய புத்திசாலியா இருந்ததுனால அப்பா அதற்குள்ள போட்டாரா இல்லை சூழல்? ஆமா, அப்பாவை பொறுத்த வரைக்குமே அவர் எதையுமே எங்க மேலேயும் திணிக்கலை, அவருடைய இதுன்னு எங்க மேலேயும் திணிக்கலை. அதே சமயத்தில் தமிழுக்கான அத்தனை தமிழை தான் நாங்கள் முதன்மை பாடமாக எடுத்தோம். தமிழிலே எங்களுடைய பாடத்திட்டத்தை. அப்போ ஏன் ஆங்கிலத்தை எடுத்தீங்க? அது அது என்னுடைய இதை தான் நான் சொல்லணும். எனக்கு அந்த மொழி மீது ஒரு பெரிய ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்குறோம். இங்கேருந்து கிராமத்துலேருந்து விருதுநகருங்கிறது, அப்போ விருதுப்பட்டி, ஆனால் விருதுநகர் எக்ஸிபிஷனுக்கு போகிறதே எங்களுக்கெல்லாம் ஆன்னு நாங்கள் பார்ப்போம். மல்லாங்கனர்லேருந்து விருதுநருக்கு போனால் எல்லாமே பெரிய பிரமிப்பாக இருக்கும். அது அப்போ எல்லாம் புது சூழலில் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிற அந்த சூழல் இருக்கும்பொழுது நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மொழியை கற்றுக்கணும், இதில் பேசணும் எல்லாம். ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து இன்ன வரைக்கும் கூட இட்ஸ் எ கெல்டிக் லாங்குவேஜ். ஏன் KNEEன்னு இருக்குது, நம்ம கினின்னு சொல்லாமல் நீன்னு சொல்கிறோம். ஏன் KNIFE இருக்குது, ஏன் நைஃப்னு சொல்லாமல் நைஃப்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்ற ஒரு அந்நிய மொழி தான். ஆனால் அதில் எல்லாரும் பேசுகின்ற சூழலில் அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தப்போ அப்பா அதை தடுக்கலை. அப்பா எதுவுமே, அவர் பெரியார் வழியில் இருந்தாலும் என்னுடைய தாய் ஒரு வெரி வெரி ஸ்டான்ச் வைஷ்ணவைட். ஆனால் அவர் எதுவுமே நம்ம சாய்ஸ் தான். அம்மா அவங்களுடைய நம்பிக்கையோடு தான் இறுதி வரை இருந்தாங்க. நம்ம குழந்தைகளோ அவங்களோ அவங்கவுங்க வழியை வளர்ந்து தேர்ந்தெடுக்கட்டும். ரெண்டுமே எங்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போ என்னுடைய நடனம் சார்ந்த ஈடுபாடு, பிரபந்தங்களில் ஈடுபாடு, ஆண்டாள் பாசனம், இதெல்லாம் அம்மாவோட இதுலேருந்து வந்தது. முழுக்க முழுக்க பகுத்தறிவு, பெரியார் சிந்தனைகள்லாம் அப்பாட்ட இருந்தது. அப்படித்தான் இது பிடிச்சிருக்கு, இதில் வழியாக நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ அப்பா தாராளமாக கற்றுக்கோ, ஆனால் உன்னுடைய கால்கள் தமிழில், நம்முடைய தாய்மொழியில் இருக்கிறது. எப்போது யோசிச்சது உண்டா தமிழ் இலக்கியம் முறை சார்ந்து நம்ம படிக்கலையே அப்படின்ட்டு? யோசித்தது உண்டு, வருத்தப்பட்டதும் உண்டு. IAS தேர்வுக்கு நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் ஒன்றா தான் போனோம், ப்ரிப்பேர் பண்ணி போனோம் மெயின்ஸுக்கு. அவர் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஆழ்ந்த புலமை கொண்டவர், தமிழ் இலக்கியம் தான் எடுத்திருந்தார் பேப்பராகவே. எனக்கு அதை முறையாக கற்றுக்காததுனால அந்த இலக்கணம் அதெல்லாம் ஒரு சின்ன பயம் உண்டு நமக்கு. அதில் whether I am that much proficient in the grammar of தமிழ்ங்கிறதுனால நான் அதை ஆப்ஷனாக எடுக்கலை. நான் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நம்ம ஒழுங்காக அந்த இலக்கணத்தெல்லாம் பள்ளியிலேயே முறையாக நல்லா கற்றுக்கொண்டிருந்தா இதை நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் நம்ம எழுதுகிறப்போ நம்ம மொழிக்கான ஒரு அந்த வீச்சில் எழுதுகிறப்போ நமக்கு கூடுதல் அந்த ஸ்கோப் இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் முழுக்க முழுக்க சங்க இலக்கியம், இன்னும் எனக்கு தொல்காப்பியத்தில் ஆழங்கால் பட்ட பரிச்சயம் கிடையாது, மற்ற எல்லாவற்றையும் ரொம்ப முனைப்போடு கற்றுக்கொண்டது அந்த சமயத்தில் தான். எனக்கு உங்களுடைய இந்த பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நேயர்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி சொன்னீங்க. உங்களுடைய பண்பாட்டு ரீதியாக ஒரு இந்திய திருநாட்டில், ஒரு தமிழ் திருநாட்டில் நம்ம பறந்துருக்கோம் அப்படின்னா அதற்கான அடையாளங்களோடு நம்ம சர்வதேச மேடைகளில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது. நான் அதிலிருந்து வேறு ஒரு கோணத்தில் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு 12 காலமாக எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. பெண் அப்படிங்கிறவ ஒரு சர்வதேச அளவில் ஒரு தனித்து விடப்படுற ஒரு கான்செப்டாக இருக்கா? அது நீங்கள் எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் நீங்கள் நமக்கு தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய நம்முடைய விஷயங்கள்ன்றது வேறு, ஆதார சுருதிங்கிறது வேறு. ஆனால் ஒரு பெண் அப்படின்னு இருந்தால் அவள் சர்வதேசத்திற்கான ஒரு விஷயமா அவள் தனித்து விடப்பட்டவளாக இருக்கிறா. நீங்கள் இந்த எல்லாத்தையும் களமாடிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பெண் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் நீங்கள் சிலிர்த்து எழுறதை நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். எப்பவுமே அதை நீங்க விட்டு கொடுத்ததில்ல. அது இந்தியாவுக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல, தமிழுக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல. அது யாரா இருந்தாலும் தமிழச்சிக்கு பெண் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள என்ன புரிதல், என்ன அது கோபம், என்ன கோபம் அது அவங்களுக்கு? இப்போ நான் ஒரு பெண்ணை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து வந்தாலும், இல்லை பிரிட்டிஷ் ஐல்ஸ் எந்த நாட்டினுடைய இதிலேருந்து வந்தாலும் சரி, அந்த பெண்ணை வந்து நான் ஒரு பேச்சியாக தான் பார்ப்பேன், வனப்பேச்சியாக தான் பார்ப்பேன். கட்டற்ற சுதந்திரத்தினுடைய ஒரு குறியீடாக அவள் இருக்கணும்னு நினைப்பேன். எந்த கட்டுக்குள்ளும் அடங்காத ஒரு பெண். எந்த இடத்துல நீங்கள் பெண்ணை வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் பெண்ணுக்கான தலைகள் அப்படியே தான் இருக்குது. எவ்வளவோ நீங்கள் சிமந்த போவார் வந்து அதை தான் அழகாக சொல்லியிருப்பாங்க, பெண் என்பவள் பிறப்பதில்லை, அவள் உருவாக்கப்படுகின்றாள். Woman is not born. பெண் என்பவள் பிறப்பதே கிடையாது, அவள் அவள் பிறந்ததுக்கப்புறம் நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், உனக்கான விஷயங்கள் இது, நீ இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, இல்லை என்றால் பப்ளிக்கில் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு பண்பாட்டு திணிப்பு பெண்கள். இப்போ நீங்களே எடுத்துட்டீங்க, இப்போ தமிழச்சி அப்படின்னா இப்படி சாரி கட்டி பூ வச்சு இப்படி உட்காந்துருக்கிறவங்க மட்டும்தான் தமிழச்சி கிடையாது. ஸ்விம் சூட் போட்டுட்டு அதை ரொம்ப அழகாக தன்னை கேரி பண்ணிக்கிறவங்க கூட தமிழச்சி தான். தன்னை எப்படி ஒரு கண்ணியமாக, ஒரு கம்பீரமாக, எல்லா விதமான உடைகளிலும் வெளிப்படுத்தி கொள்ள எவராலும் முடிகின்றதோ அவர்கள் அத்தனை பேரும். ஒரு ஆணுக்கு இல்லாத ஒரு மிரட்டல் வந்து அது கண்ணியம், தன்னை கேரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் சிக்கி இருக்கிறோம். அதை பற்றி இல்லை, அது அது இண்டிவிஜுவல் தான். வந்து இப்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இப்போ இங்கே நம்ம உட்காந்து பேசுகிறோன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசலாம். நீங்கள் நானும் இது மேலே ஏறி உட்காந்து பேசுகிறதா, காலாட்டிட்டு பேசுகிறதா நமக்கு வசதினா, பர்வீனும் தமிழச்சி இது மேலே கூட உட்காந்து காலாட்டிட்டு பேசலாம். அதையெல்லாம் உடைச்சி தான் நம்ம இந்த 21ஆம் நூற்றாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது, இரண்டு பேருக்கும் ஒன்று தான். இப்போ பெண் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவள் கட்டற்ற ஒரு சுதந்திரத்தின் குறியீடாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி எந்த விதமான தலைகளுக்கும், உதாரணத்துக்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்குள்ளே வர்றப்பவே ஒரு ஆண்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, நீங்கள் எப்படி குடும்பத்தையும் கவனிச்சு, பிள்ளை குட்டிகளையும் கவனிச்சு, எப்படி சமையலையும் கவனிச்சு, எப்படி இதில் இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? ஒரு ஆண்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன இதாக இருந்துட்டு விதவிதமான வாட்சிகள் அணிகிறீங்களே என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன எம்பி ஆன பிறகு இன்னும் பூ வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஜிமிக்கி போட்டிருக்கீங்க, கை நிறைய வளையல் போட்டிருக்கீங்க. ஸோ தி யார்ட்ஸ்டிக் டிஃபர்ஸ் பிட்வீன் அ உமன் அண்ட் அ மேன். எல்லா இதுலேயும் அதெல்லாம் உடைச்சி தான் இது எனக்கான விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன். இது இங்கேல இருக்கலாம், கானாவில் ஒரு மூலையில் இருக்கலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி எந்த அயர்லாண்டு, எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் பெண் என்பவள் அவளுக்கான ஒரு தேர்வுகளை மிகுந்த சுதந்திரத்தோடு எடுத்து கட்டுக்களை விடுத்து நடைபோட வேண்டும். எனக்கு உங்களுடைய உங்கள் மீது வந்து என் கவனம், என்னை போன்ற எத்தனையோ பேருடைய கவனம் வந்ததற்கு காரணம் வந்து எனக்கு உங்கள் மீது கவனம் வந்ததுக்கு காரணம் உங்களுடைய ஏதோ ஒரு ஆக்கம் வந்து லைப்ரரியில் நான் எடுத்து படிச்சுட்ருக்கேன். அப்போது எனக்கு நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, அந்த டைமில் வந்து எடுத்து நான் படிக்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு கவிதையில் வந்து எனக்குள்ளே ஏதோ ஒன்று நான் அங்கே உங்களோட கனெக்ட் ஆகிறேன். அதை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கானதை எப்பொழுதும் நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். அப்படியே நின்ன நான், ஆமாம்ல இப்போது உனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்குறதே இல்லைல்ல, இது இந்தா அப்படின்னு தானே கையில் கொடுக்குறான். அடுத்த கட்டத்தை, அடுத்த அந்த பத்தியை படிக்கிறேன். பசித்து முன்னால் உட்கார்கின்ற மகனினுடைய இலையில் உணவு பரிமாறும் தாயின் கைகள் நடுங்குவது போல் என் மௌனம் உன்னை எதிர்கொள்கிறது. கடந்து போகின்ற ஒரு வழிப்போக்கன் பிச்சைக்காரனிடம் இருந்து பறித்து போர்த்தி கொண்டுகின்ற ஒரு போர்வையை போல் உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. எனக்கு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், மௌனம் எல்லாம் சம்மதம் இல்லை அப்படின்னு என்னை புரிய வச்ச, அல்லது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ரௌத்ரத்தை, அந்த மௌனம் என்பது ரௌத்ரத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறத வந்து புரிய வச்ச ஒரு பெண். எழுத்துக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு, இதை நீங்கள் எழுதும் பொழுது, ஒரு பெண் மொழியை எழுதுகின்ற பொழுது உங்களுடைய சூழல், மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கா, அல்லது அந்த தடையை எப்படி உடைச்சிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். சமயங்களில் தடையாக இருந்திருக்கு, ஆனால் அதையெல்லாம் மீறி தான் எழுத்தோ ஒரு கவிதையோ வரும். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எழுதுறதுக்கு இப்படி சூழல் இருக்கணும், அமைதி இருக்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல உட்காந்தா வரும், அதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் ஒரு பெண்ணினுடைய உடல் யாருக்கு சொந்தம்? அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். அவள் காதலிக்கிறவனுக்கோ, அவளுடைய கணவனுக்கோ, அவளை சார்ந்தவர்களுக்கோ, குழந்தைகளுக்கோ, யாருக்குமே அவையெல்லாம் வலிந்து ஒரு பெண்ணின் மீது திணிக்கப்படும். அப்போனா குடும்பம் என்கின்ற நிறுவனம் அல்லது சமூகம் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு இதற்கெல்லாம் இந்த வார்த்தைகள் அச்சுறுத்தலா இருக்காதா? இந்த இந்த சமூகத்துல தமிழச்சின்னு பேர் வச்சிட்டு இருக்கிறீங்க, தமிழ் சார்ந்து நீங்க இயங்குறீங்க என்றால் இதற்கெல்லாம் அது எதிரியானதா அல்லது அதற்கெல்லாம் அது நட்பானதா? அது பெண்ணினுடைய தேர்வுல இருக்கு. இதுக்கு நான் பெரியாருடைய பதில தான் சொல்றேன். இப்ப நான் வந்து குடும்ப அமைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய தெரிவா இருக்கு, நான் எடுத்திருக்கேன். தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு திருமணமான பெண்ணிற்கு திருமண உறவிலே அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை என்றால் இன்னொரு உறவை தேடிக்கொள்வதற்கு அனைத்து உரிமையும் இருக்கின்றது. அவள் அந்த பந்தத்தில் இருந்து விடுபட்டு, பந்தத்தில் இருக்கும் பொழுது அதில் விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இன்னொருவரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு பெரியார்கிட்ட கேட்குறார், அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் இரவுக்கு என்னோடு நீங்கள் மணியம்மையாரை அனுப்ப முடியுமா? அப்போ இதெல்லாம் கேட்டால் சாதாரண நம்ம பொதுவாக பண்பாட்டு ஆண்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கர ரத்தம் கொதிச்சிடும் வந்தேலாம். ஆனால் பெரியார் கண் இமைக்கிற நொடி அது கூட இல்லாமல், முட்டாளே, இந்த கேள்வியை நீ மணியம்மையாரிடம் கேட்கணுங்கிறார். மணியம்மையார் தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ நான் முடிவு பண்ணணும் எனக்கு இந்த இதில் வந்து இஷ்டம் இல்லையா, இது வலி என் மீது திணிக்கப்படுகின்ற அமைப்பு நான் நம்மனா பெண் தனித்திருக்கலாம். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொண்டால் தான் தாய், தாயாக இருந்தால்தான் தியாகத்தின் திருவுருவம், உங்கள் கடமைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சாதான் பெண். ஒரு சேஃப்டி ஜோன்ல இருந்துக்கிட்டு இது பேசுற மாதிரி மற்றவர்கள் குற்றம் சாட்டினால் என்ன சொல்வீர்கள்? அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு கிடைச்சு நானா எடுத்திருக்கிற முடிவின்படி இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு நண்பராக இருக்கின்ற ஒரு கணவர் கிடைச்சிருக்கிறாரு, மகள் கிடைச்சிருக்கிறாங்க, இது இருக்கிறதுனால எனக்கு இதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படின்னா இல்லாமல் இருந்தாதான் நான் பதில் சொல்ல முடியும். இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து தான் நான் இப்ப பேசுறேன். இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இருக்கட்டுமே, ஆனா எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு குடும்ப அமைப்புல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பெண் நினைச்சா அதற்கான சுதந்திரம் அவளுக்கு இருக்க வேண்டும். இப்போ தந்தை பெரியாரை பற்றி நாம் பேசும் பொழுது தந்தை பெரியாரால் தான் படித்தோம், தந்தை பெரியாரால் தான் சுயமரியாதையோடு வாழ்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஜாதி மறுப்பை வந்து அவர் முன்னெடுக்கிறார். அந்த ஜாதி மறுப்பு வரணும்னா கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்றார். ஆன்மீகம்ங்கிற சொல் மீது அவருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஆன்மீகம் அல்லது மதப்பற்று, சாமி மேல நம்பிக்கை, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? எனக்கு சிறு தெய்வங்களில் மிகுந்த நம்பிக்கை உண்டுங்கிறத நான் பகிரங்கமாக பதிவு பண்ணியிருக்கேன். பேச்சி, ராக்காச்சி, கன்னிமார், கருப்பன், அருவாக்கருப்பன், முத்தையா, இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய சமூகத்தில் ஒரு காவலர்களாக இருந்து அந்த கிராமத்துக்கோ இல்லை அந்த பகுதிக்கோ ஒரு பெரிய பாதுகாவலர்களாக இருந்து அவர்கள் மடிந்திருக்கலாம். அதில் தான் நடுகள் வழிபாடு, அவர்களுக்கான மரியாதை எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயம். இந்த நீங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடு, ஒரு கட்டற்ற ஒரு வெளியில் இருப்பாங்க. வனப்பேச்சுக்கெல்லாம் வந்து கட்டிடம் கூட கிடையாது. அப்போ இதில் வந்து எனக்கு மிகுந்த அதில் தான் வந்து தோப்பரமசிவா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு இதுன்னு அவர் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். நான் அந்த வகையில் சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சிறு தெய்வத்துக்கு எந்த நீங்கள் குடிக்கிற சாராயத்தை வச்சு கும்பிடுவாங்க, நீங்கள் ஊதுற பீடியை வச்சு கும்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிட்ற என்ன சாப்பாடோ அதை வச்சு உங்களுக்கு அது ஒரு நண்பர் மாதிரி தான், கூட வர்ற ஒரு விஷயம் மாதிரி தான். ஆனால் பக்தி இலக்கியத்தில், பக்தி இலக்கியம் சார்ந்த இப்போ கம்பர் ஆகட்டும், ஆழ்வார் பாசுரம் ஆகட்டும், இதில் நான் கற்றுக்கிட்டு அதில் ஒரு தேர்ந்த ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்னுடைய தாய்ன்னு நான் சொல்வேன். நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கு. பக்தி இலக்கியம் ஆண்டாள் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. ஆண்டாளை வந்து நான் என்னுடைய மிக 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 உயரிய ஒரு தோழியாக நான் பாவிப்பது உண்டு. இப்போ ஜென் புத்திசம், லாவோ, நீங்கள் வீடு ஃபுல்லாக முழுக்க பெரியார் அதை அடிப்படையில் அடித்து தகர்த்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. பெரியாரோடு நிற்கின்ற பொழுது நீங்கள் முரண்படுவதாக எப்பொழுதும்னு நினைத்தது உண்டா? இல்லை, அந்த இடத்துல நீங்கள் பெரியாரை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், பெரியார் இந்த விஷயங்களுக்கு முன்வைத்ததற்கான மிக மிக முக்கியமான காரணம் மனிதர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது. சரி, கோயில் நுழைவு போராட்டத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்னும் நேரம் கேட்பான், உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே, நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போவீங்கன்னு. சரி, நம்பிக்கை என்பது வேறு, அனைத்து சாதியினரும் அனைத்து மக்களும் கோயிலுக்குள் நுழைகின்ற அந்த உரிமை என்பது வேறு. சரி, அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரி, ஆனால் இப்போ இந்த லாவோவோ ஜென்னோ வந்து எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை முன்னிறுத்தி இல்லாமல் உங்களுடைய தேடல்னு இருக்கு இல்லையா, பி யுவர் ஓன் லைட். இப்போ புத்தா சொன்னது பெரியாரோடது, நீயே உனக்கு ஒளியாவாங்கிறது பெரியார். நான் சொல்கிறத கூட நீ கேட்காத, உனக்கு சரிங்கிறத பண்ணுங்கிறது தான். ரெண்டு பேரும் ஒரே இதில் தான் இருக்காங்க. எப்படி உணவு உடை வந்து ஒரு பர்சனலான விஷயமும் கண்டிப்பாக அதுபோல் இதுவும் ரொம்ப பர்சனலான விஷயம். மதமும் மிக மிக தனிப்பட்ட ஒரு அந்தரங்கமான விஷயம்னு நினைக்கிறேன். அது அவர்கள் விருப்பப்படி அவர்கள் கும்பிட வேண்டும் என்றால் அதற்கான முழு சுதந்திரமும் உரிமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். பெருங்கதையாடல் வழிபடி அவர்கள் எந்த முறையில் அவர்கள் கும்பிட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் கும்பிடட்டும். நம்ம எடுக்கிற சாய்ஸ் படி கும்பிடுற உரிமை நமக்கு இருக்கணும். மொத்தமாக ஒரு தமிழச்சியாக மதத்தை நான் ஒரு மிக மிக அந்தரங்கமான உணவு உடை போல ஒரு பர்சனல் விஷயமா பார்க்குறேன். திரு ராஜீவ்காந்தியினுடைய மறைவிற்கு பின்பாக எழுந்து அந்த கட்சியையும் அந்த ஆட்சியையும் இழுத்து கொண்டு வந்த ஒரு விஷயமும், தான் பிரதமராகாமல் ஏன் வந்து நான் வந்து ஒரு நிலவழி பெயரை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வச்சா அது ஏதோ இந்த மண்ணில் திராவிடர் மட்டும்தான் அந்த ஒரு நொடி இல்லை 5 நொடிக்கு மேலே நீங்கள் கலங்கி நின்னீங்கன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் இழந்துருவீங்க. நீங்கள் உங்களை கேதர் பண்ணிக்கத்தான் வேணும்.